ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கேக் கட்டிங்லேருந்து ஃபன் என்டர்டைன்மெண்ட்லேருந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே சூப்பராக நடந்த எங்கள் காலேஜோட ஃபேர்வெல் ஃபங்க்ஷனை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க வரோம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் காலேஜில் இதே போய் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேர்வெல் டேக்காக எங்களுக்கு தந்த ஹாலை நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த வீடியோஸை நான் வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. ஃபேர்வெல் டே அன்றைக்கி நான் வந்து ரொம்ப நேரமாகவே காலேஜ் கிளம்பி போயிட்டேன். அதுக்கடுத்தது நான் 9:10 ஆரம்பிக்கணும்னு நாங்கள் நினச்சிருந்தோம். பட் ஆனால் 9:30 தான் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சு. அதுக்கடுத்து கிளாஸ்லேருந்து நாங்கள் வந்து ஃபேர்வெல் நடக்கிற இடத்துக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போனோம். சீனியர்ஸ் உள்ளே வரும்போது அவங்களோட ஃபன்னியான ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஃபுல்லாக தொங்க விட்டுருந்தோம். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லி அதுக்கடுத்து ப்ரேயர் சாங் எல்லாமே பாடி ஃபேர்வெல் டே ஃபங்க்ஷனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து டீச்சர்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பேசினாங்க, அதை நான் வீடியோ எடுக்க முடியலை. அதுக்கடுத்து கேக் கட்டிங் நடந்து உண்மையாகவே வேறு லெவலில் இருந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் செகண்ட் இயரில் ஒரு தம்பி வந்து சூப்பராகவே பாட்டு பாடினான். அதை கேட்கும்போது எல்லாருமே நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கடுத்தது ரொம்பவே ஃபன்னியாக ஒரு சில கேம்ஸ் நடத்தணும், உண்மையாகவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணணும். அதுக்கடுத்தது சீனியர்ஸில் ஒரு சில அண்ணன்மாரை நாங்கள் சாரி கேட்ட சொன்னோம், அந்த அண்ணன் கேட்டாங்க ரொம்பவே ஃபன்னியாக இருந்து. அதுக்கடுத்து சீனியர் அண்ணன்மாருக்கும் அக்காமாருக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்னதாக நாங்கள் ஒரு கிஃப்ட் பண்ணோம். அதுக்கடுத்தது அவங்களும் எங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் பண்ணாங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருந்து. அதுக்கடுத்தது உங்கள் காலேஜில் இதே போல் ஃபேர்வெல் டே ஃபங்க்ஷன் நடந்ததுதான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்தது வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம் குரூப்பாக எல்லாம் சேர்ந்து. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் காலேஜ் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமான்னு. எனக்கு காலேஜை பற்றி பெருசாக சொல்ல தெரியலை, ஆனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு வேறு லெவலில் இருக்கும். டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, அதனால தான் இப்படிப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எங்களால் நடத்த முடியுது. எங்கள் டிபார்ட்மெண்ட் சொல்லிவிட்டு எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட நேம் சொல்ல பார்த்தீங்களா, நாங்கள் வந்து ஈசி டிபார்ட்மெண்ட். அதுக்கடுத்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள டீச்சர்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அன்றைக்கி நடந்த ஃபேர்வெல் டே ஃபங்க்ஷனில் நாங்கள் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணணும். உங்கள் காலேஜ்லேயும் இதே போல் நடந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக 12:30 எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் முடிஞ்சு. அதுக்கடுத்தது என்னது சாப்பிட போக வேண்டியதான். சாப்பாடெல்லாமே வேறு லெவலில் இருந்து, ஆனால் அதோடய வீடியோஸ் மட்டும்தான் என்னால் எடுக்க முடியலை. நான் இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.